Hi students, I am Vino. 11th Maths Chapter 6 le example 6.32 paakalam. Question enna kuduthirukanga appadina, if a line joining two points 3,0 and 5,2 is rotated about the point vandu enna na 3,0 is counter clockwise direction through an angle vandu 15 degree, then find the equation of the line in the new position. So ipo enna na oru rendu point kuduthirukranga. அந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுதான். எந்த பாயிண்ட்டு 3,0. அப்போ என்ன இருக்கும், இங்கே தானே வரும், எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸ் வந்து 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா 5,2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5 எடுத்துப்போம், ஒய் ஆக்சிஸில் வந்து இந்த மாதிரி 2, நம்ம தானே அஷோ பண்ணுறது. ஸோ நம்ம நாட்டில் இந்த மாதிரி 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு வந்து பி, இதுக்கு வந்து கியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வழியாக என்னாகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து என்னாகுது அப்படின்னா பாஸ் ஆகுது, ஓகேவா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா நம்மளுக்கு வந்து இது. இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஷுவலாக என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான் வந்து எடுத்துப்போம், ஓகேவா. இப்போ கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அது மாற்றி சொல்லிட்டேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடிய லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா இதே இது அதே 3,0, இந்த 3,0 அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு 15 டிகிரி மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அப்போ ஒரு 15 டிகிரி மட்டும் மூவ் ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய லைன் என்னாகும், கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகுமா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆகுமா, இது வந்து என்னென்னா இந்த 3,0 தான் ஃபிக்ஸடாக வச்சுட்டு எவ்வளோக்கா ஒரு 15 டிகிரிக்கு, ஓகேவா. ஸோ ஒரு 15 டிகிரிக்கு வந்து மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் தெரியும். இப்போ இதையே நம்ம ஆங்கிளாக வந்து எடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு எப்போயுமே இங்கேருந்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் சேர்க்கும் போது தான் இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டீட்டா ப்ளஸ் 15 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லைனுக்கான நியூ லைன் இருக்கு இல்லையா, நியூ பொசிஷன், இந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கான ஸ்லோப் வந்து என்னன்னா தீட்டா வந்து கண்டுபிடிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் பிக்கும் கியூவுக்கும் தானே பார்க்கணும். அப்போ பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னா பி அப்படிங்கிறது 3,0 கியூ அப்படிங்கிறது வந்து 5,2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான எம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லோப்பா PQ பார்த்தோன்னா என்ன வரும், எம் இஸ் ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1. ஸோ இது x1 y1, இது வந்து x2, இது வந்து y2. சப்ஷூட் பண்ணோன்னா என்ன வரும், 2 - 0 / 5 - 3. இப்போ என்ன கிடைக்கும், 2/2. ஸோ அடித்து கொடுத்தோன்னா 1. எம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், டான் தீட்டா. அப்போது டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் 1. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் 1னா 45 டிகிரி. நம்ம என்ன சொன்னோம், தீட்டாங்கிறது 45 டிகிரி கிடச்சிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த டோட்டல் ஆங்கிள் வேணும். அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் பார்த்தோன்னா என்ன இருக்கும், தீட்டா ப்ளஸ் 15 டிகிரி. அப்போ என்ன அர்த்தம், 45 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி, அப்போ என்னது 60 டிகிரி. இப்போ நம்மளுக்கு இது மொத்தத்துக்குமான ஆங்கிள் வந்து 60 டிகிரி ப்ளஸ் ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு பாயிண்ட் என்ன கிடச்சிடுக்கு, பாயிண்ட் வந்து 3,0, தீட்டா வந்து 60 டிகிரி. ஸோ இப்போ ஃபார்முலா y - y1 = m × x - x1. இதே x1 y1 எடுத்துப்போம், பட் நம்மளுக்கு எம்மு தான் வேணும், இங்கே டீட்டான்னு இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், எம் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா. அப்போ என்ன அர்த்தம், டேன் 60 டிகிரி. டேன் 60 டிகிரிங்கிறோட வேல்யூ என்ன வரும்,
ரூட் த்ரீ. அப்போ எம் அப்படிங்கிறது வந்து என்ன கிடச்சிருச்சு, ரூட் த்ரீ. இப்போ கொண்டு போய் சப்ஷூட் பண்ண வேண்டியதுதான். ஒய் மைனஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்போ ரூட் த்ரீ உள்ள பேசினா ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆர்டராக நம்ம எழுதிட்டோம்னா இது எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. ஒய் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும், ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த குவேஷன். தேங்க்யூ.